நாட்டுக்கு இடத்தை மாற்றினார். என்ன என்ன மெட்ராஸ்? நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, ஏரோ இல்லாத தமிழ்நாடு, சட்டசபை அடித்தடி காணாத நாடு, நாகண்டு ஆடக்கெடாத நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாங்கேரி பக்கத்திலே இருக்கிற சுக்லாங்கேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது என்ன, என்ன என்ன ஸ்பீக்கர் அமைத்தது என்ன, என்ன என்ன தேங்காய் உடைத்தது என்ன, என்ன என்ன திருஷ்டி கழித்தது என்ன, என்ன என்ன ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி சுக்லாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டிஎம்எஸ் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்? மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா. அட அதிர்ஷ்டுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே வையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், என்ன அவங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ, கல்ச்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலும் வாங்கிடுவான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் உழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி, ஜோதிட மனோன்மணி, ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகே. அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார். இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா. ஸ்ரீ 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 சாஸ்திரிகள் கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேள், பெரிய தப்பு பண்ணிட்டேள், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேள். இன்னைக்கு அமாவாசை ஆச்சே, சந்திரனே கிடையாது, நம்ம இந்தியா எங்க போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே? தவறிப்போவே அந்த மனுஷன் 15 வருஷம் முன்னிட்டார். அதிகாரியாச்சே, சொன்னது சொன்னதுதான், மாற்ற முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும். பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் சுந்தர வரதனுக்கும் சீலத்தி ஜோசியருக்கும் கதை சொன்ன எங்களே.